வணக்கம் நேர்களே, நாம இதை பதிவில் பார்க்க போகிறது நம்ம நம்மளோட ஃபார்முக்கு நியரில் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஃபார்மில் வந்து இவங்களுக்கு தீவன கரணைகள் தீவன விதைகள் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அவங்க அவங்களோட ஃபார்மில் என்ன மாதிரியான பராமரிப்பு பண்ணுறாங்க, அது வந்து ஒரு ஒரு பெண் தான் வந்து அந்த ஃபார்மை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு என்ன காம்பினேஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த கால்நடை இந்த முக்கியமாக வந்து இந்த கால்நடையில் பசு மாடு பராமரிப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து இந்த பதிவு மூலமா ஷேர் பண்ணிக்குவாங்க. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பெண்கள் வந்து கால்நடையில ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு எல்லாம் பண்றாங்க, அதுல உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கலாம், அதே மாதிரி உங்களோட காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு ஆண்களுக்கு அதிக அளவில் வருமானம், இதே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மீடியமான வருமானம் இருக்கும். இப்போ அது என்னென்ன வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத சரி, அதில் நீ எந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஃபார்ம் நம்ம ரன் பண்ணா இது எந்த மாதிரியான இது நம்ம கொண்டுட்டு போன ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் இந்த பதிவில் நீங்கள் சொல்லுங்க. என் பேரு ஜெயப்ரியா, நான் மேட்டூர் தாலுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அதாவது நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது மாடு எல்லாம் கிடையாது. அப்ப இருந்தே சரி குழந்தைக்கு பால் வேணும், எங்கேயும் போயிட்டு நம்ம வாங்கி எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக குழந்தை பிறந்த உடனே அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. உடனே மாடு ஃபர்ஸ்ட் ஒரு மாடு தான் வாங்கியிருந்தோம், பையனுக்கு பாலுக்காக வாங்கியிருந்தோம். அப்புறம் அதுல இருந்தே அவனுக்கு எடுத்துட்டு போக சொசைட்டில ஊத்த ஆரம்பிச்சு. அப்புறம் நான் பிஎட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. மேக்சிமம் மாடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன், டிகிரி மட்டும் முடிச்சிருந்தேன். அப்புறம் பிஎட்டுக்கு அப்புறம் இவரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணங்காட்டியும் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பிஎட் முடிச்ச உடனே இன்னொரு மாடு வாங்கிட்டேன், இன்னொரு மாடு வாங்கினதும் நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டேன். எனக்கு அதை பத்தி பெருசா எதுவும் தெரியாது, இருந்தாலும் அதை என்னென்ன வகையான தீவனங்கள் போடுறீங்க, அந்த பராமரிப்பு முறையை பத்தி சொல்லுங்க. சோளத்தட்டு அப்புறமா நான் சில்லு மேய்க்கிறது அதுதான் அதிகமா தீவனம் அந்த சிகப்பு கலர்ல இருக்குது, அந்த அது ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர் சூப்பர் நேப்பியர் இதெல்லாம் மட்டும் போடுறீங்க. இது மட்டும் போட்டுக்கிறோம், வெளியிலே விட்டு மேய்ச்சிக்கிறதா அப்படியே விடுறது. அப்புறம் தாலிக்கு பாத்தீங்கன்னா நாங்களே அரைச்சுக்கிறோம், அரிசி பச்சரிசி கோதுமை மக்காச்சோளம் கம்பு ராகி எல்லாமே தண்ணி குடிக்கல போட்டுக்கிறோம், அது கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறம் பீரடு, அப்புறமா தவிடு கொஞ்சம் எடுத்துக்குவோம். நெல்லம் தவிடு பீரட்ல என்ன கம்பெனி யூஸ் பண்றீங்க? அது போட்டுக்கிறோம். அப்புறம் குடிச்சிட்டு மேக்சிமம் இதுதான் அதிகமா தீவன கட்டுதான் அதிகமா போடுறோம். இதுல வந்து அதனால வந்து பால் வந்து கூடுதலா இருக்குன்னு சொல்றீங்க, இதுல என்னென்ன ரகம் இருக்குங்க? கால்நடையில என்னென்ன ரகம் இருக்குது? கால்நடைகள் பாத்தீங்கன்னா அது சிந்து, அந்த ஆண்டு இருக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி, ஜெர்சில கூழாங்கால் ஜாதின்னு சொல்லுவாங்க. அதாவது சைஸ் சின்னதா இருந்தாலும் பால் வழி மாடு அது, மேக்சிமம் அதிகமா எங்க இல்ல அப்படின்னா. இப்ப இதுல மூணு மாடுல எத்தனை மாடு வந்து இப்ப கறவை இருக்குது? இப்ப ஈல்டு குடுத்துட்டு இருக்குது மூணு கறவை, ஒண்ணு வந்து சனையா இருக்குது, இந்த ரெண்டுக்கு நான் ஊசி போல. இப்ப இது கண்ணு போட்டு ஒரு மாசம் தான் ஆகுது, இதுவும் 15 லிட்டருக்கு பக்கமா பால் கறக்கும். காலையில மாடுகளுக்கு குறிப்பா நோய்கள் வந்து எதுவும் பெரிதளவுல தாக்குறது இல்லைங்களா அவங்களோட ஃபார்ம்ல?
எந்த நோயும் பெருசா வந்து மேக்ஸிமம் அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழப்பு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் நிறைய வீடியோ பாத்துட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து எதுவுமே கேட்டாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம் வந்து பார்த்தாங்க. இது ஒண்ணும் பெருசா எதுவும் இல்ல, இயற்கை முறையிலேயே ஏதோ பண்ணிக்கிறாங்க. இந்த மஞ்சள் இந்த மாதிரி எல்லாம் போட சொன்னாங்க, புகெல்லாம் பிடிக்க சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களோட ஃபார்ம் சுத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈத்தொலியோ கொசு தொலியோ அந்த அளவுக்கு ஒண்ணும் வராதுங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்டுல இன்னும் வந்து ஏதாவது இந்த பர்டிகுலர் இந்த ஷெட்ல இன்னும் ஏதாவது வந்து உங்களுக்கு பசு மாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மேல வந்து உங்களோட அடுத்த ப்ரோக்ராம் எந்த மாதிரி இருக்குங்க? அடுத்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசா இப்போதைக்கு இருக்கிற அந்த பொட்டை கண்ணு குட்டி ரெண்டு இருக்கு, அதை வச்சு நீங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். மற்றபடி வந்து எதுவும் இன்புட் எதுவும் பண்ணாம வரதை வச்சு நீங்க டெவலப் பண்ணலாம்ன்ற மாதிரி மட்டும் பிளான் இருக்குங்க. ஒரு மாடே ஸ்டார்டிங்ல இருந்து அது நாலு ஈத்து போட்ட மாடே எல்லாமே பொட்டை கண்ணு குட்டி தான். அம்மா வீட்டுல ஒண்ணு விட்டுட்டேன், அப்புறம் நாத்தனா வீட்டுல ஒண்ணு விட்டுட்டேன், விடுங்க. இப்போ உங்களுக்கு அது வருமானம் உள்ளதா இருக்குங்களா? உங்களுக்கு போதுமான அளவுக்கு என்னோட தேவைக்கு பாத்தீங்கன்னா என்னோட எல்லா செலவும் போக வீட்டு செலவு எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும். அதாவது நான் வேலைக்கு குழந்தை வச்சுட்டு எந்த வேலையும் போக முடியாது. ஒரு கூலி வேலைக்கே போனா கூட 300 தான் கிடைக்கும். அது இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அதை விட ஆமா. இப்போ மீது வந்து இந்த கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்கறதுனால உப்பு அதாவது காது உப்பு அந்த மாதிரி மினரல் சால்ட் பயன்படுத்திக்கலாம். அது என்ன மாதிரி ஃப்ரேம்ல கொடுக்குறீங்க? பவுடர் ஃபார்ம்லயும் இருக்குது, கட்டி ஃபார்ம்லயும் இருக்குது. இல்ல பவுடர் ஃபார்ம், பவுடர் ஃபார்ம் ஆவின்னு நினைக்கிறேன். அது கொடுத்துறாங்க வாங்கிட்டு வந்தா. அப்புறம் இதுல கால்நடை ஹாஸ்பிடல்ல அதாவது வெட்னரி ஹாஸ்பிடல்ல வாங்கிடுவாங்க. இப்போ காது உப்பு இந்த கால்நடைகளுக்கு, இந்த மூணு கால்நடை உங்களுக்கு மூணு மாடு இருக்குது, பசு மாடு கறவை திறன் உள்ள மாடு, அதுல மினரல் மிக்சர் இருக்குது, அதாவது அடிப்படையான சத்துக்கள் அதுல அடங்கியிருக்குங்க. அதனால அது அனைத்து வகையான மூணு மாடுன்றது ஒண்ணு கிடையாது, அனைத்து வகையான கால்நடைகளுக்கு அது தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ கால்நடை கட்டியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பைப்ல இந்த வந்து மாட்டுக்கு முன்னாடி ஃபேஸ்ல கட்டிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு தேவையோ அதை முன்னாடி கட்டிங்கன்னா அதுவோ வந்து நக்கி எடுத்துக்கும். அப்போ எவ்வளவு நியூட்ரிஷன் வேணும் அப்படின்றத அந்த பர்டிகுலரா அந்த கால்நடைகளுக்கு அது எடுத்துக்கும். அதாவது தனக்கு தேவையானதை அதுவே எடுத்துக்கும். அந்த மழை நடந்தாலும் கரையாது, அது மாதிரி இருக்கிறது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது நியூட்ரிஷன்ன்றது ஒரு அளவு, அந்த அளவு வந்து எக்ஸீட் ஆகாத இருக்கணும். அளவு அது எக்ஸீட் ஆகும்போது தேவையில்லாத நியூட்ரிஷன் அனிமலுக்கு நம்ம கொடுக்க கூடாது. இப்ப தேவைன்றத அதுவும் எடுத்துக்கணும். சோ அது மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா அது கால்நடைகளுக்கு சைட் எஃபெக்ட் எது வராதுங்க. இப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது வாய்ப்பு கோமாரி மத்தபடி வந்து எந்த மாதிரியான நோய்களும் வராது. சோ அதுவும் நீங்க மனதில் கொண்டு அடுத்தது பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறது கோழிக்கு கொடுக்கலாம். கோழி இத்தனை கிலோ இருக்குதுன்னா இவ்வளவு அளவுக்கு வந்து கிராம்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ வெள்ளாடு செம்மறியாடு பசு மாடு எருமைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாதுப்பு கட்டிய ஒரு அளவு வச்சு நம்ம அதை நம்ம கட்டிக்கிறோம். அது ஃபேஸுக்கு முன்னாடி கட்டிக்கிறோம். மழையில் நனைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நிலையா மாதிரி கட்டிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து எவ்வளவு வேணுமோ அதை அதுவோ வந்து அது அதுவா கன்சியூம் பண்ணிக்கின்றத நம்ம குறிப்பிட்டு நம்ம பாக்கணுங்க. இது ஒண்ணு. மீதி வந்து உங்களோட பராமரிப்புல எதுவும் தண்ணி அதிக அளவுல இங்க எதுவும் நிக்காதுங்களா? தண்ணி வந்து பெரும்பாலும் இதை நிக்க ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை இல்ல. ஃபார்ம் வந்து கிளீன் இத பாத்தீங்கன்னா நானே கிளீன் பண்ணிக்கிறேன். அது லைட்டா காரம் மாதிரி போட்டு நாங்களே செஞ்சது. சோ பெருசா பண்ணிருந்தா செலவா இருக்கும். இந்த இது மட்டும் செட்டு போட்டதுக்கு மட்டும் ரிலேஷன் ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்தாங்க. இதனோட மட்டும் தான் நாங்க காசு கொடுத்து வாங்குனது. ஒரு கால்நடை வச்சு அடுத்தடுத்ததுதான் பயிருக்கு அதை வச்சு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் செஞ்சேன். அப்புறம் அதுவே தெரிய போச்சு. இப்ப இதுல வர வேஸ்ட் நீங்க அப்படியே அந்த இதுக்கு அதாவது நீங்க இயற்கை முறையில இதனோட வேஸ்டே நீங்க கொடுத்துருக்கீங்களா இல்ல அந்த மாதிரி அந்த
பர்டிகுலரா அந்த எரு என்ன பண்ணுவீங்க? எரு அதுக்கு பாத்தீங்கன்னா பச்சை சாணியை கொண்டு கொட்டி கரைச்சி விடுறது. அதுக்கப்புறமா எரு காடு மேக்சிமம் மூணு டைம் தான் அறுப்பு, மூணு வருஷத்துக்கு தான் அது வருது. அப்புறம் உடனே ஓட்டி விட்டுட்டு நம்ம புதுசாதான் கரணை வச்சாகணும். அதுக்காக எல்லா எரியும் ஃபுல்லா போட்டு நல்லா அடிவுரமாவும் போட்டுக்கிறீங்க. இல்ல அப்படின்னாலும் இந்த கரைச்சி விட்டு நல்லா கரைச்சி விட்டாவே நல்லா ஒவ்வொரு டைமும் நீங்க கரைச்சி விட்டீங்க. அதாவது ஒரு டைம் அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பச்சை சாணியை கரைச்சி விட்டுருங்க. இல்ல அதுல என்னன்னா என்ன பண்றீங்க வேஸ்ட் பண்ணுச்சுன்னா மேக்சிமம் கண்ணு குட்டிங்க அந்த மாதிரி ஆகுங்கிறது சரியா போகும். வேஸ்ட் பால் மாதிரி மேக்சிமம் வேஸ்ட் பண்ணோம். இல்லைன்னா தூக்கி போடுறது சட்டி வச்சு மெதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். அதே இந்த தொட்டிக்குள்ள போட்டாலும் எதுவும் அவ்வளவு வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆகிற மாதிரி கட் பண்ணி போடுவோம் மேக்சிமம், அப்படியே போட மாட்டோம். இப்போ உங்களதுல தீவனம்னா உலர் தீவனத்துல கள்ளக்குடி மீதி என்ன பண்றீங்க? கள்ளக்குடி ஒண்ணு சொல்லிருந்தீங்க, மீதி வந்து வைக்கோல் வந்து அப்பப்போ அடிஷனலா மட்டும் போட்டு வாங்கிக்குவோம். அப்புறம் சோளத்தட்டு தான். பச்சை தீவனத்துல இருக்குங்களோ அது வியூவர்ஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைபா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரே மாடு தான். அதை எப்படி நான் மெயின் எல்லாமே திட்டினாங்க, நீ வந்து நீ இதை பண்ண முடியாது, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நாங்க வயசானவங்களே எங்களாலேயே முடியல, உனக்கு என்ன தெரியும், உன்னால பால் கறக்க முடியாது, நீ நிறைய சொன்னாங்க. எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். ஆனா இன்ட்ரெஸ்டட் மேக்சிமம் அதிகமா அடுத்து அடுத்து அந்த மாதிரிதான் ஆகுதா வழியே. இதுல எனக்கு நெகட்டிவா எதுவுமே தோணுது. எப்பவுமே பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருந்தாதான் நல்லா நீங்களை பார்த்தாவே என்கரேஜ். இனி பார்த்த உடனே கத்துறது இதுங்களோட பாசம் மேக்சிமம் நல்லா இருக்கு. இப்போ இன்னும் ரெண்டு மாடு அதிகரிக்கிறேன்னு சொல்றீங்க. இன்னும் ரெண்டு மாடு அதிகரிக்கும் போது பராமரிப்பு உங்களோட அதாவது உங்களோட ஸ்பீடப் இன்னும் தான் அதிகமா இருக்கும் இருக்கணும். சோ அதுக்கு தகுந்த நீங்க பராமரிங்க. இங்க பாருங்க, ஒரு மாடு வச்சிருந்தாலும் மேக்சிமம் அதே வேலை, ரெண்டு மாடு வச்சிருந்தாலும் அதே வேலை. ஏன்னா எக்ஸ்ட்ராவா செய்ய போறோம். டைமிங் மட்டும் அந்த டைமுக்குள்ள முடிச்சுட்டா வேற அது மட்டும் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதே மாதிரி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் வேலையோட இது பொறுத்து. இப்போ உங்க ஐடியாவை ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, மூணு மாடு கறவை திறன் இருக்குது, மூணு மாடு ஒரு இடத்துல ஆப்சென்ட் ஆகுது, ரெண்டு மாடு ஒரு மாடு கறவை திறன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பினான்சியல் கமிட்மெண்ட் இதன் மூலமா வரக்கூடிய வருமானத்துல ஒரு கமிட்மெண்ட் குறைய ஆரம்பிக்கும், ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு தடை ஆரம்பிக்கும். அப்படின்ற போது அதுக்கு உள்ளாரவே நீங்க கால்நடைய கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படின்றது ஒரு ரெண்டு மாடு இருந்துச்சு, பால் இது வந்து எனக்கு தனியா இருக்கும் போது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இது பத்தல அப்படிங்கறதுனாலதான் இன்னொரு மாடு வாங்கிட்டு வந்துச்சு. இது அதே மாதிரி இதுவும் இந்த அதாவது ஒரு ரன்னிங்ல இருக்கும்போது அது உட்டான வருமானத்தை வச்சு எக்ஸீட் பண்ணுங்க. ஏன்னா நீ அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அதே மாதிரி எக்ஸீட் பண்ணுங்க. ஒன்னு இன்னைக்கு மூணு ஆச்சு, மூணு நாளைக்கு அஞ்சு ஆகிறதுக்கு அது கொஞ்ச நாள்லயே நீங்க ப்ரோக்ராம் நீங்க என்னன்றது உங்களோட முயற்சியின் மூலமா அது கிடைக்கணுங்க. நீங்க இந்த பதிவு மூலமா நம்மளோட சேனல்ல ஒரு பெண் நமக்கு ஒரு அவங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறது இது முதல் வீடியோங்க. உங்களுக்கு இது ஒரு அதாவது இதுல மகளிர் எந்த அளவுக்கு வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபார்ம்ன்றது நிறைய பார்த்துருக்குறோம். ஆனா இதை பர்டிகுலரா ஒரு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸஸ் தேவை, அதே மாதிரி வந்து காலடை எவ்வளவு நம்ம வந்து அதாவது படித்த இளைஞர்கள் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் அந்த டோட்டல் கேட்டலாகிலிருந்து அவங்க பண்ணிருக்கூடிய அந்த வரவு செலவு இதுல கிடைக்கக்கூடிய பராமரிப்பு மற்றபடி வந்து டோட்டலே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பண்றாங்க. இது இதை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபு அமையுங்க. அதனால இந்த பதிவை நீங்க டோட்டலா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா நீங்க பாருங்க. இது உங்களுக்கு ஒரு என்டையர் விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவா கிடைச்சிரும் அப்படின்றத இவங்களோட ஒரு அதாவது இவங்களோட ஒரு அந்த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குன்றதை இந்த பதிவு மூலம் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றிங்க.